ஏன் நீங்க அப்பா சொல்ல அப்பா ரோல் அப்பா ரோல் பண்ணணும் சொல்லி எதிர்பார்த்தீங்கன்னா சரி. தலைவர் வந்து தலைவர் இன்னொரு விஷயம், தலைவர் வந்து படம் அவரு நடிக்கிறாரு நடிக்கிறது அவரு அவருடைய தனிப்பட்ட விருப்பமா இருக்கட்டும், நம்ம நீங்களும் நானும் ஃபோர்ஸ் பண்ணி சொல்ல வேண்டாமே. ஒப்பீனியன் சொல்றது என்னங்க இருக்குது, நான் அது வந்து 48 வருஷம் தமிழ் சினிமால இருந்தவருக்கு தெரியாது, 48 வருஷம் தமிழ் சினிமால இருந்தவருக்கு தெரியும்ல. அவர் பாபா படத்துல டைம்ல வந்து வயசாயிடுச்சு, இல்ல நான் சொல்லி முடிச்சிடறேன், பாபா படத்துல வந்து அவருக்கு வந்து வயசாயிடுச்சு அவ்வளவுதான், தலைவர் அவ்வளவுதான், இனிமேல் வேண்டாம், அவர் வந்து நீங்க ரிட்டையர் ஆகிறது பெட்டர். இது எத்தனை வருஷம் எத்தனை படத்துல அவர் சொல்லிட்டே இருப்பீங்க? சரி சரி சரி, இப்ப உங்களுக்கு பாபா படத்துக்கு அப்புறம் அவர் ப்ரூவ் பண்ணலையா? சரி, சந்திரமுகில ப்ரூவ் பண்ணலையா? சரிங்க, நீங்க சொன்ன அதே 20 நிமிஷம் 30 நிமிஷத்துல அவர் உள்ள வந்து பேசலையா? சரி சரிங்க, இன்னைக்கு வந்து அவர் சர்ஜரி பண்ணிட்டு அவர் நிம்மதியா உட்காந்துருக்காரு. இப்ப என்ன சொல்ல வருது, சர்ஜரி பண்ணிருக்காரு சார். சார் நான் என்ன சொல்றேன், அவர் சர்ஜரி பண்ணிருக்காரு சார், அவர் ரெஸ்ட் எடுக்கணும். நாங்களும் ரசிக்கிறது நாங்களும் சார், உங்களை விட அதிகமா 100 படிக்கட்டு மேல வந்து முட்டி போட்டு மேல ஏறி போனவங்க சார் நாங்க. சரி, உங்களோட மூணு மடங்கு நாங்களும் வந்து அவர் மேல வச்சிருக்கிறோம் அன்பு. ஆனா அதுக்காக எங்களுக்காக வந்து படம் நடிச்சலைவா, எங்களுக்காக அது பண்ண தலைவா, நாங்க இன்னைக்குமே அவரை கேட்கல. அவரு தான் ரசிகர்களுக்கு விருப்பப்பட்டு அவரா நடிக்கிற வரைக்கும் நாங்க கம்முன் தான் இருந்தோம். 3 வருஷம் அவர் நடுவில் படம் நடிக்கும் போது நாங்க கம்முன் தான் சார் இருந்தோம். ஓகே, 3 வருஷம் அவர் படம் நடிக்கும் போது நாங்க கம்முன் தான் இருந்தோம். சரி சரி, இப்ப நான் கேக்குறது படம் நடிக்க வேணாம்னு சொல்றது நீங்க யாரு? நான் யாரு நடிக்க வேண்டாம் நான் என்னங்க சொல்றேன் நானு? அப்புறம் 70 வயசு ஆயிடுச்சு, அவர் வந்து போகணும், அவரை வந்து அவருக்காக வாழல எப்படி சார் நீங்க சொல்றீங்களா? நீங்க அவரு கூட பேட்டி எடுத்தீங்களா? அவரு க்ளோஸ் சர்க்கிள் நான் பேசுறேங்க, அது உண்மைங்க. அது எப்ப சார் பேசுனீங்க? சார் சார் நான் என்ன சொல்றேன், நீங்க தலைவரை பாத்தீங்க, எங்களை விட நீங்க தலைவர் க்ளோஸா சார் நீங்க சொல்லுங்க, வாய் மட்டும் போயிடலாம். கபாலி படம் பாக்கும்போது நீங்க என்ன சார் ரிவ்யூ பண்ணீங்க? அது மாதிரி சொல்லுங்க சார், கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் நீங்க போட்டுருக்க ரிவ்யூ இருக்கு, என்ன பண்ணா ரிவ்யூ பண்ணா அதுக்கு உலகமே அப்யூஸ் பண்ணுச்சு. ஆமா, என்ன அதுக்கு என்ன, நீங்க தானே நெகட்டிவா போட்டீங்க? ஆமா ஆமா. அப்ப வந்து உடம்பு நல்லா இதுனா மறுபடியும் வந்து ஒரு படம் நடிச்சாரு. ஏங்க அது சரிங்க, கபாலி வந்து அதோட ரிவ்யூ அதோட ஆங்கிள் வேறங்க. நான் கேக்குற சிம்பிள் சார், நீங்க தலைவரை படம் நடிக்க வேண்டாம் சொல்றதுக்கு நீங்க நடிக்க வேண்டாம் யாருங்க சொன்னா? நீங்க அது வயசாயிடுச்சு, இல்ல 70 வயசுல ஒரு நடிக்கிறது பெரிய விஷயம். அஜித் சார் படத்துலயும் விஜய் சார் படத்துலயும் 20 நிமிஷம் வந்துட்டு போனா, 20 நிமிஷம் என்ன மாதிரி கேரக்டர், செத்து போனடானு அப்பா கேரக்டர் தாத்தா கேரக்டர் அந்த மாதிரி பண்ணணும் எதிர்பாக்குறீங்களா? என்ன இது என்னங்க, உங்களுக்கு வந்து சினிமா சென்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க நீங்க. உங்களுக்கு சினிமா சென்ஸ் நிறைய இருக்கு, அவங்க ரிவியூ பாக்குறது எனக்கு தெரியுது சார். நான் உங்களுக்கு ரிவியூ பாத்துட்டு சார் நான் சொல்றேன், ஒரு சென்ஸ் அந்த அளவுக்கு டைரக்ட் பண்ணுங்க, டைரக்ட் பண்ண முன்னாடி வாங்க. அதெல்லாம் பிரித்விராஜுக்கு வந்து ஒரு சூப்பர் டான் மாதிரி உள்ள வந்து ஒரு கலக்கு கலக்கிட்டு போறாரு, அது என்ன ஆயிடுது இப்ப மோகன்லால் உடைய சவுத் இந்தியாவில இந்தியாவில 2.0 உட்காந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி எந்த படம் நடிச்சிருக்காங்க இது வரைக்கும் இந்தியால? ராவன் ஒரு படம் வந்துச்சு சரியா போல சேஞ்ச் எல்லாம் எவால்வ் ஆகுது, இல்ல என்ன தப்பு இருக்கு அதுல? ஏதாவது சோசியல் இஷ்யூ எடுத்து வச்சு நடிச்சாரு, கபாலி படத்துல ஒரு சோசியல் இஷ்யூ வச்சு நடிச்சாரு, இல்ல எனக்கு மாசா இல்லன்னு சொல்லி நீங்க ரிவியூ போட்டீங்களா இல்லையா? உண்மையா இல்லையா சார்? எது நீங்க கபாலி படத்தோட ரிவியூல என்ன சொன்னீங்க, எனக்கு மாசான விஷயங்கள், எனக்கு சூப்பர் ஸ்டார்ன்ற அந்த மாசான கமர்ஷியல் எதுவும் மிஸ் ஆச்சு சொன்னீங்களா இல்லையா நீங்க உங்க ரிவியூல? ஆமா சொன்னேன். சரி, இப்ப அதுக்கு என்ன, காலா படத்துல என்ன சொன்னீங்க, எனக்கு வந்து இன்னும் அது மிஸ் ஆகுது, எனக்கு வந்து பேட்ட படத்துல வந்து எனக்கு அந்த கமர்ஷியல் ஓகே சூப்பர் சொல்றேன். காலா ரிவியூ நீங்க ரிவியூ சொன்ன, நீங்க சொன்ன ரிவியூவா நான் சொல்றேன் சார். இல்ல இல்ல, சொன்ன ரிவியூவா அப்படியே ரிப்பீட் பண்றேன். காலா நீங்க சொன்ன ரிவியூ என்ன சொன்னேன் சார், நீங்க சொன்ன விஷயத்த நான் ரிப்பீட் பண்றேன். சொல்லிட்டீங்கன்னா அந்த ரிவ்யூ என்ன சொன்னு கூட தெரியாது, சும்மா எதாவது அடுக்கு முடியல அடிச்சு விடுறது. ஏங்க ஒரு படத்தை ரிவ்யூ பண்றீங்க, அதை நீங்க ஹானஸ்டா ரிவ்யூ பண்றீங்களா? நான் வந்து காசுக்காக ரிவ்யூ பண்ணல, நான் வந்து நியாயத்துக்காக உண்மையை பேசணுன்றதே ரிவ்யூ. அப்ப நீங்க ஒவ்வொரு படமும் ரிவ்யூ பண்ணும்போது நான் நியாயத்துக்காக தான் ரிவ்யூ பண்றீங்களா? ஆமா கண்டிப்பா. எப்படி நாங்க நம்புறது, நீங்க காசுக்காக ரிவ்யூ பண்ணல? ஏங்க நீங்க வியூஸ்க்காக பண்ணல, பண்ணலங்க
எப்படிங்க சொல்றீங்க, நீங்க நீங்க காசு வாங்கிட்டு எந்த இருக்கு இன்டர்வியூ பண்ணலையா? நீங்களே சொல்லிருக்கீங்க ஒரு ஸ்பேஸ்ல வந்து நீங்களே சிம்பு பத்தி தப்ப தப்பா பேசிருக்கீங்க, அவன் இவன் சொல்லி பேசுறீங்க, சம்மந்தப்பட்டவங்க கேட்கும்போது மன்னிப்பு கேக்குறீங்க. நீங்க இப்ப இஷ்டத்துக்கு நீங்க வந்து ரிவ்யூ பண்ணி நீங்க போட்டீங்க யூடியூப்ல, அப்புறம் இங்க வந்து இல்லன்னா அது உங்களுக்கு ஹர்ட் பண்ற மாதிரி சொல்லிருந்தா என்ன மன்னிச்சீங்க? அதான் ஹர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்களே, அதை மன்னிப்பு கேளுங்க. அதான் ஹர்ட் எல்லா ஃபேன்ஸும் ஹர்ட் ஆனாலும் இங்க வந்து உட்காந்துருக்கோம். மன்னிப்பு கேட்டோம்னா இன்னும் 4 வாரம் கேட்கணும். ஆமா, ஒரு நடிகை நடிக்க வேணாம் சொல்றதுக்கு நீங்க யாரு சார்? ஏங்க ஒரு சாதாரண ஆடியன்ஸுங்க. ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் இப்ப என்ன, அதுக்கு என்ன நார்மல் ஹியூமன் பீயிங்? நானும் நார்மல் ஹியூமன் பீயிங் தான், உங்களை மாதிரியே நானும் சாப்பிட்டு உப்பு போட்டு தான் சாப்பிட்றேன். இன்னும் சொல்ல போனா உங்களோட அதிகமா உழைக்கிறேன் விவசாயி, புரியுதுங்களா? உங்களை மாதிரி நான் உட்காந்து ரிவ்யூ பண்ணிட்டு அதுக்கான காசு வாங்கிட்டு 50,000 ₹40,000 வீடியோ போட்டு நான் போறேன். ஒரு நிமிஷம், ஹலோ ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. என்ன நீங்க விவசாயி அப்படின்னா நான் எல்லாம் இந்த ரோட்ல நிக்கிறேன்னா அப்போ சும்மா? ஆமா சார், அப்படிதான் தெரியுது. நீங்க பேசுறது பார்த்தா, நீங்க போடுற வீடியோல பார்த்தா அப்படிதான் சார் தெரியுது. ஜஸ்ட் லைக் தட் அப்படி சார். அது எப்படி விஜய் படத்துல போய் விஜய் ஃபேன்ஸ் போய் சொல்லுங்களா? விஜய் ஃபேன்ஸ் விஜய் சாருக்கு வயசு ஆயிடுச்சு, நீங்க வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் இன்னொரு படத்துல வந்து நடிச்சு போங்க. நீங்க சொல்லி சொல்லுங்களா, ஒரு ஸ்பேஸ்ல சொல்லுங்க. அவருக்கு உண்மையா அவர் டயர்டா இருந்தா சொல்லுவாங்க, 100% சொல்லுவாங்க. ரஜினி சார் டயர்டா இருந்தா உங்களுக்கு போக முடியும் சொன்னாரா சார்? ஒரு சாதாரண டிக்கெட் வாங்குற ஆடியன்ஸுங்க, என் ஒப்பீனியன் பதிவு பண்றேன், இதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அதை வீடியோ போட்டு பதிவு பண்ணி அப்ப பண்றீங்கன்னா அப்ப வணிக நோக்கத்தோட தானே பண்றீங்க? வணிக நோக்கம் எல்லாரும் அதிக வணிக நோக்கத்தோட டிக்கெட் விவசாயம் வந்து நீங்க சமூக சேவைக்கு பண்றீங்களா? நீங்க அதே ஈர வெங்காயம் தான். வாழ்க்கையில் ஒரு படம் பிடிக்குது பிடிக்காதுங்கிறது எனக்கு வந்து இந்த படம் நீங்க ஒரு ரிவ்யூ பண்ணிருக்கீங்க சார், அந்த படத்தை நீங்க வந்து பிரமாதம் சொல்லி அப்படி இப்படி சொல்லி ஒரு என்டர்டைன்மெண்ட் அதுல நம்ம பெருசா எதிர்பார்க்க முடியும்னு சொல்லி நீங்களே தான் சொன்னீங்க இல்லையா? அப்ப கபலி படத்தை நீங்க எப்படி நீங்க விமர்சனம் பண்ணிருக்கணும்? கமாலி படம் என்டர்டைன்மெண்ட் கிடையாது, சித்தாந்தம். அது என்ன சித்தாந்தம்? அது என்ன சித்தாந்தமே நமக்கு தெரியாது. நாம தான் காலா ரிவ்யூ பார்க்காம உட்காந்துட்டு காலால நல்லதா கேட்டோம். நம்ம படத்தை பார்த்துட்டு படம் புரியாம நம்ம ரிவ்யூ போடுறோமே. கபாலி வந்து அது சித்தாந்தம் தப்பா இருந்ததுங்க, அது சொன்ன விஷயம் தப்பா இருந்தது, அது தப்பா இருந்ததுன்னு சொன்னதுல என்ன தப்பு இருக்குதுல? கபாலில நீங்க சொன்ன விஷயம் என்ன, எனக்கு ரஜினின்ற மாஸ் கமர்ஷியல் அதுல மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்களா இல்லையா சார்? ஆமா சொன்னா. ஆமா ஆமா. அடுத்து காலா படத்துக்கு என்ன சார் சொன்னீங்க? அதுல என்ன சொன்னேன்? காலா வந்து என்ன சொல்றாருன்னு சொன்னேன். கமர்ஷியல் எனக்கு அந்த உள்ள இன்னும் எனக்கு அந்த ரஜினிசம்ன்ற உள்ள விஷயம் வந்து மிஸ் ஆகுச்சுன்னு சொன்னீங்களா இல்லையா? எங்க சொன்னேன், எடுத்து கொண்டு வந்து காமிங்க பாக்குறேன்.
என்ன சார் அப்புறம் இங்க வந்து நான் உங்களுக்கு ஃபேஸ் எடுத்து போட்டு காட்டும் கபாலி படத்துல ஆரம்பிச்சீங்க, அண்ணாத்தே படத்துல வந்து நிக்கிறீங்க, எப்படி நிக்கிறீங்க? எனக்கு வந்து போதும், அவர் வயசாயிடுச்சு, அவர் படம் நடிக்கிறது போதும், அவரு தன்னை ஹர்ட் பண்ணிக்க வேண்டாம் சார், அது அவரு சொல்லட்டும், அது அவரு சொல்லட்டும். நாங்க சொல்லல சார் தலைவர் படம் நடிக்க தலைவர் படம் நடிச்சுதான், நீங்க வருஷத்துக்கு ஒரு ஒரு படம் நீங்க சொல்லாதீங்க. 20 நிமிஷம் ஒரு இன்னொரு நடிகர் படத்துல வந்து ஏன் சார் 20 நிமிஷம் ஏன் தலைவர் வந்து படம் நடிக்கணும்? சரிங்க. Thank you.